ஒருத்தன் தன்னோட தொழில படுதோல்வி அடைஞ்சிட்டான். வருத்தத்தோட ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தான். தெருவுல போவோர் வருவோர மிகுந்த மனவேதனையோட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ எதிரில உள்ள குப்பை தொட்டியில ஒருத்தர் தனக்கு தேவையான பழைய பேப்பரை எடுத்து சாக்குல நிரப்பிட்டு போனாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்து அதே குப்பை தொட்டியிலிருந்து தனக்கு வேண்டிய பாட்டில்களை எடுத்துட்டு போனாரு. அவர் போன உடனே இன்னொருத்தர் வந்து அந்த குப்பை தொட்டிலிருந்து உடஞ்ச பிளாஸ்டிக் பொருட்கள், அப்புறம் வேண்டாத தட்டுமுட்டு சாமான்கள் இதெல்லாத்தையும் எடுத்து தன்னோட சாக்குல நிரப்பிட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஒரு நாய் வந்து அந்த குப்பை தொட்டில கடந்த எச்சில் இலையில இருந்த சாப்பாட்டை நக்கி சாப்பிட்டுச்சது. கடைசியா ஒரு பசு அங்க வந்து நாய் சாப்பிட்டு அந்த இலைய சாப்பிட்டு தன்னோட பசிய போக்குச்சுது. இதை பார்த்த அந்த படுதோல்வி அடைஞ்ச மனுஷர் சொன்ன வார்த்தைகள், ஒரு சின்ன குப்பை தொட்டில இத்தனை பேர் பழைக்கிறாங்கன்னா இந்த பறந்து விரிந்து கிடக்கும் இந்த உலகத்துல நாம எல்லாருமே மிக அழகா வாழலாமே. இப்படி சொல்லிக்கிட்டே தன்னுடைய மனசை தேத்திக்கிட்டு தன்னம்பிக்கையோட அந்த இடத்த விட்டு போனார். ஆமாங்க, தேவன் படைச்ச இந்த உலகத்துல பிறந்த நாம எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவங்க. பைபிள் இதை பத்தி விளக்கமா போட்டிருக்குது. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? எவ்வளவு தெள்ள தெளிவா போட்டிருக்கு பாத்தீங்களா? கடவுள் மேல நம்பிக்கை வைப்போம். இயேசுவே இறைமகன்னு நம்புவோம். அவர் எல்லாம் பார்த்துக்கிடுவாரு. அவர் நமக்கு நல்லதையே செய்வார்னு திட்ட நம்பிக்கையோட இருப்போம். அவர் மேல பாரத்தை போட்டுட்டு தொடர்ந்து முயற்சி செய்வோம். தோல்வி நம்மளை விட்டு ஓடும், வெற்றி நம்மளை நாடி வரும். மகிழ்ச்சியா வாழுவோம்.